வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளதால் 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை. திருவாரூர், ராணிப்பேட்டை, நாகை, கள்ளக்குறிச்சியில் மழை வெளுத்து வாங்கியது. ரயில் நிலையம் அருகே கனமழை காரணமாக சாலையில் தேங்கிய தண்ணீர். வாகனங்கள் தத்தளித்து சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமம். கனமழையால் நாமக்கல் மாவட்டம் அக்ரஹாரம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். சாலைகளும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமம். மக்கள் மறந்து விடுவார்களோ என்கிற அச்சத்தில் தினந்தோறும் மீடியா முன் தோன்றி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் இபிஎஸ். ஊழல் ஆட்சியை நடத்திவிட்டு திமுக அரசை குறை கூறுவதா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரி கேள்வி. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்கிறாங்க. ஆக எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். ஆனால் பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன? எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையிலே தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி. நான் எதையும் டிவியை பார்த்து தெரிந்து கொள்பவன் அல்ல, நேரில் களத்தில் சென்று ஆராய்பவன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். திட்டத்தை அறிவிச்சோம், நிதி ஒதுக்கணும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்லை. ஒரு சிலர் இருந்தா கூட இருந்தாங்க, அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க. கடந்த காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியா டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க. நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன், அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை எதிர்த்தரப்பு விசாரிக்க அனுமதி மறுத்ததை எதிர்த்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக கூறும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணமில்லை. இருப்பை தக்க வைத்துக் கொள்ள மாறி மாறி குறை கூறிக்கொண்டு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அதிருப்தி. அரசு நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் பதாகைகளில் எங்களின் பெயர்களை புறக்கணிப்பது ஏன்? நாகையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ மாலி, விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் கேள்வி. வாரம் நகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர், நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயர் இடம்பெறவில்லை. அதை எடுத்து வைத்து சமூக வலைதளங்களில் அது எப்படி சித்தரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்த கூட்டணியை எப்படியாவது உடைச்சிட முடியாதா, இதுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட முடியாதா என்று வெளியே இருக்கக்கூடிய சக்திகள் கண்ணும் கருத்துமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம், இனிமேல் இதுபோல் நடக்காது.
அரசு விழாக்களில் பெயர் புறக்கணிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த கூட்டணி எம்எல்ஏக்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. நான் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கான உரிய மரியாதையை முழுமையாக கிடைப்பதற்கு நாங்களும் எங்களுடைய அதிகாரிகளும் கண்டிப்பாக துணை நிற்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துள்ளேன். என்னை கொலை செய்ய வந்தாலும் மன்னிப்பேன், ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்யும் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் காட்டம். மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அதிமுக சார்பில் 400 கோடி ரூபாய் ஊழல் புகார். மின்மாற்றி கொள்முதலில் விதிகளை பின்பற்றாமல் டெண்டர் விட்டதால் இழப்பு என்று குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநரிடம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் குறுக்கு விசாரணை. ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி விமர்சிக்கும் போது கண்ணியமும் எச்சரிக்கையும் தேவை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தெலுங்கர்கள் குறித்து அவதூறு பேசிய நடிகை கஸ்தூரி டெல்லியில் தலைமறைவாகி உள்ளதாக தகவல். மத்தியில் ஆளும் கட்சி பிரமுகர் வீட்டில் தஞ்சமடைந்துள்ள கஸ்தூரியை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம். தெலுங்கு மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி பேசியது அவ்வளவு பெரிய குற்றம் ஒன்றுமில்லை. அரசியல் பழிவாங்கலுக்காக கைது செய்ய துடிப்பதாகவும் சீமான் குற்றச்சாட்டு. ஒரு பேசுறதெல்லாம் கைது பண்ணி சிறைப்படுத்துற குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல. அந்த மாதிரி பார்க்கல, ஒரு கருத்து. அது வருத்தம் தெரிவித்த பிறகு அதை விட்டுடலாம். இது மாதிரி இதை விடவெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய குற்றமாக நான் கருதலை. அவர்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது, அதை செய்கிறாங்க. அது ஒரு அரசியல் பழிவாங்கலாக தான் நான் பார்க்குறேன். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கையை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் மோடி பயணிக்கவிருந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு. ஜார்க்கண்டில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்புவதில் தாமதம். ஜார்க்கண்டில் இருந்து டெல்லிக்கு பறந்த ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டருக்கு திடீரென அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு. சுமார் 1 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் விமான கட்டுப்பாட்டு அமைப்பிடம் இருந்து அனுமதி கிடைத்தது, புறப்பட்டது. மகாராஷ்டிராவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஹெலிகாப்டரில் திடீர் சோதனை. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் சோதனையால் பரபரப்பு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி. முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் கட்சி கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது. மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரிய நடிகர் ஜெயம் ரவியிடம் 10 நிமிடங்கள் நீதிபதி சமரச பேச்சுவார்த்தை. உடல்நிலையை காரணம் காட்டி பேச்சுவார்த்தையை தள்ளி போட்டார் மனைவி ஆர்த்தி. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. சென்னை கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள். மண்டல பூஜைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தமிழக அரசு ஏற்பாடு.
கேரளாவில் வனப்பகுதியில் இருந்து சாலைக்கு ஓடி வந்த காட்டு யானையால் பரபரப்பு. பேருந்துக்காக காத்த